அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை வந்து வீடியோவை போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலைனா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேனா என்ன பேனா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லைன்னா எங்கள் கிட்டே கேளுங்க நாங்கள் வந்து சில பேனாவை சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் பேனா செலெக்ஷன் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார் எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் என்ன பேனாவை குரூப் ஃபோருக்கு யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பேனா செலக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது வந்து ஒரு கலை மாதிரி அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற பேனா நமக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து எழுத போகிறது கிடையாது எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம் சேட் பண்ணுறதுக்கு எதுக்குப்பா பேனா செலக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சேட் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது மூன்று மணி நேரத்தில் இரநூறு கொஷினுக்கு ஷேட் பண்ணணும் அதுவும் அந்த கொஷினை படித்து சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சி ஷேட் பண்ணணும் நம்ம எழுதுறதுனா கூட ஏதோ ஒரு பேனாவை எழுதிடலாம் ஆனால் சேட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ரொம்ப பொறுமையாக சேட் பண்ணணும் அதுக்கு நம்ம பேனாவும் கை கொடுக்கணும் பேனாவும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் பர்ஃபெக்டாக சேட் பண்ண முடியும் பேனா வந்து கீறுது பேப்பரை கிழிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிருவோம் ஸோ அதனால் பேனாவை முதல்லயே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போயே பேனாவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் பெட்டரான டைம் எக்ஸாமுக்கு முதல் நாள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வேண்டாம் இப்போயே பேனாவை வாங்கி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற பேனாக்கள் எல்லாமே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பேனாக்கள் தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பேனாவை யூஸ் பண்ணதில் எது எனக்கு சேட்டிஸ்ஃபேஷனாக இருந்தது அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் இந்த பேனாவை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த பேனா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்குற பேனா என்ன பேனான்னு பார்த்தா பென்டோனிக் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு பேனாவை பார்க்க போகிறோம் இந்த பேனாவை பாருங்களேன் இந்த பேனை தான் பென்டோனிக் பேனா இந்த பேனா இப்படி தான் இருக்கும் இது வந்து பத்து ரூபா பேனா இந்த பேனாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த பேனாவுடைய டிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது பேப்பரை வந்து கீறாது பேப்பரை வந்து கிளிக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த கொஷினை சேட் பண்ணுறேன்னு வைங்களேன் இப்போ டக்குன்னு எடுத்தோடனே என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு இப்படி சேட் பண்ணு இப்படி சேட் பண்ணுறனா பர்ஃபெக்டாக சேட் பண்ணுறா இதுக்கு எனக்கு இந்த பேனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பத்து ரூபா தான் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் ஸோ எம்எம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பத்து சுற்று போடணுங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ஃபுல் பண்ணணுன்னா பத்து சுற்று பாஞ்சு சுற்று போடணும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு பட் இந்த பேனா ஒரு சிலருக்கு செட் ஆகும் நல்ல ப்ளாக்காக தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த பேனாவை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து முதல் பேனா இது வந்து பத்து ரூபா பேனா தான் இந்த பேனாவை ஒரு ஓரமாக வச்சுருவோம் அடுத்தது பார்க்குறது என்னென்னு பார்த்தா எனக்கு ஃபேவரெட்டான ஸ்டைலிஷ் பேனா இந்த பேனா பாருங்கள் இந்த பேனா வந்து அஞ்சு ரூபா பேனா இது வந்து ஸ்டைலிஷ் கம்பெனி இது எக்ஸ் த்ரீ அப்படிங்கிற மாடலுங்க இந்த மாடல் வந்து நல்லாயிருக்கும் அதாவது பிளாக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கும் ஒரு க்ரூப் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரூப் கிரிப்பாக இருக்குங்களா இல்லைங்களா ஸோ க்ரிப்பாக பேனாவை பிடிச்சி ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் ஷேர்ட் பண்ணுறேன்னா இப்படி பிடிச்சிட்டு டக்குன்னு இது அவ்வளோதான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா ஷேட் பண்ணி இப்படி சேர்ட் பண்ணிடுவோம் இந்த கொஷின் ஷேர்ட் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி சேர்ட் பண்ணுவோன்னா இப்படி டக்குன்னு சேர்ட் பண்ணுவோம் ஆனால் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தா இதுலேயும் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் இருக்குது இதில் அதிகமான எம்எம் இல்லை ஸோ அதனால் இந்த பேனாவும் என்னுடைய சாய்ஸில் இருக்குது இந்த பேனாவை நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ரெண்டு பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆனால் நீங்கள் எக்ஸாமில் பொழுது பிளாக் கலர் தான் பயன்படுத்தணும் ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா கலரை மாற்றி பயன்படுத்திக்காதீங்க அதே மாதிரி என்னுடைய ஃபேவரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு பேனாக இருக்குதுங்க நான் பெரும்பாலும் குரூப் ஃபோர் தேர்வில் பயன்படுத்தப்பட்ட பேனா ஆக்சுவலாக இந்த கம்பெனின்னு கிடையாது இதே மாதிரியான கம்பெனியை பயன்படுத்தியிருக்கேன் இப்போ அந்த மாதிரி பேனாக்கள்லாம் வரதில்லை பட் இப்போ கிடைக்கிற பேனா இந்த பேனாக தான் கிடைக்கிது எந்த பேனான்னு கேட்டால் இந்த மாதிரிங்க இந்த பேனா பாருங்கள் என்ஜாய் போல்டு அப்படிங்கிற பேனா இந்த பேனா வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஒரு அஞ்சு ரூபா ஒரு சில இடத்துல ஏழு ரூபா அந்த மாதிரிலாம் விற்பாங்க இந்த பேனாவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா இந்த பேனாவுடைய டிப்பு வந்து பாயிண்ட் செவன் எம்எம் பாயிண்ட் செவன் எம்எம் அப்படிங்கும்போது இந்த பேனா டிப்பை விட அகலமான டிப்பாக இருக்கும் ஸோ சேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த பேனாவை இப்படி வச்சு இந்த கொஷின் சேட் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் படக்குன்னு ஒரு நாலு சுற்று நாலு சுற்று சுத்தன்னா இதை வந்து ஈஸியாக வந்து சேட் பண்ணிடுவேன் ஸோ இந்த பேனாவையும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த பேனாவை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேனா வந்து மையை அதிகமாக லீக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா மை அதிகமாக லீக் ஆயிடுச்சுனு வச்சுக்கோங்களேன் இந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் அதாவது இப்படி லீக் ஆகிங்க போயிடுச்சுன்னா அந்த பேப்பர் வந்து ஆயிடும் சரிங்களா அதனால் நம்ம யூஸ் பண்ணுற பேனா மை லீக் ஆகாத பேனாவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேனா நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த பேனாவை ஒரு சில நேரத்தில் நம்ப முடியாது ஸோ நம்பிக்கையான ஒரு பேனா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு ஸ்டைலிஷ் எக்ஸ்ரீ இந்த பேனாவை யூஸ் பண்ணலாம் இந்த பேனா வந்து கலர்லேயும் சரி அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி பிடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப க்ரிப்பாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குங்க ஈஸியாக எடுத்து இப்படி ஷேட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எடுத்துக்கிற பேனாக எடுக்கிறேன் இப்படி வச்சு டக்குன்னு வந்து ஷேட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேனாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு பேனா எனக்கு தெரிஞ்சு நல்ல பேனாவே இருக்குது இந்த மூணு பேனாவில் எந்த பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போயே முடிவு பண்ணிடுறாரிங்க சரிங்களா அதாவது மூணு பேனாவையும் வாங்குங்க என்ன ஒரு இருபது ரூபா வரப்போகுது மூணு பேனாவை வாங்கிட்டு நீங்கள் அந்த பேனாவை யூஸ் பண்ணி பாருங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு சிலர் எக்ஸாமுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பேனாவை அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு போவாங்க கடையிலேருந்து பேனாவை வாங்கிட்டு போகாதீங்க சரிங்களா அன்னைக்கு வாங்கிட்டு போகாதீங்க ஏன்னா அந்த பேனாவை வந்து புதுசாக யூஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பால் இருக்குது பார்த்திங்களா எண்டில் இருக்கிற பால் வந்து தேயாமல் இருக்கும் தேயாமல் இருக்கிறதுனால இது வந்து பேப்பரை வந்து கீறும் அதனால் சேர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேனாவை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேனா மூணு பேனா வாங்குங்க மூணு பேனாவை வாங்கிட்டு நீங்கள் இதில் இதில் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி அல்லது அறவாசி மை தீர்ற அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா மையை வந்து இவ்வளோ தீர்க்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்ட் பண்ணி ஷேர் பண்ணி பழகிடணும் அப்போ என்ன ஆகுனா இந்த எண்டில் இருக்கிற அந்த பால் வந்து நல்லா தேஞ்சிருங்க பால் தேஞ்சு பேனாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எக்ஸாமுக்கு இந்த பேனா வந்து புதுசுங்கிறதுனால நான் சேர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த பேனாவை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கும்பொழுது இந்த பால் வந்து தேஞ்சிரும் பால் தேஞ்சிருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பேனா எந்த பேனா நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி ஒரு ரெண்டு பேனாக மூணு பேனாக வாங்கிக்கோங்க அதில் வந்து மை வந்து கால் பங்கு அளவுக்கு தீர்ற அளவுக்கு நீங்கள் வந்து பேனாவை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இருந்தே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஓஎம்ஆர் சீட்டு இல்லை சார் என்கிட்ட நான் பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்கு கீழேயே நான் இந்த பிடிஎஃபை அட்டாச் பண்ணியிருப்பேன் சரிங்களா இந்த ஓஎம்ஆர் சீட்டை அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நூறுரூபா நூறுரூவா செலவு பண்ண மாட்டிங்களா இந்த ஆரம்பமாக பண்ணலாங்க நூறுரூவா வேணா ஒரு ஐம்பது ரூபா பண்ணுங்கள் ஐம்பது ரூபா செலவு பண்ணி நீங்கள் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் போட்டுக்கோங்க பிரிண்ட் போட்டுக்கிட்டு அப்பப்போ எடுத்து சேட் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள் அதாவது இப்படி என்கிட்ட ஒரு ஓஎம்ஆர் இருக்கா இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி பி நான் எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குறிப்பாக நான் எப்படி பேனாவை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாமில் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா பஸ்ட்டு எடுத்ததும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பஸ்ட்டு அவுட்லைன் போட்டுருவேன் இப்படி அவுட்லைன் போட்டுவிட்டு அப்புறம் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் சரிங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது உள்ளேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டுருவாங்க உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது இந்த கோட்டை விட்டு வெளியவும் பேனாக போகக்கூடாது ஸோ என்ன பண்ணுவோன்னா இப்படி பஸ்ட் எடுத்ததும் ஸ்டார்டிங்லேயே ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு போட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்குவேன் நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதும் சரிங்களா இந்த மூணு பேனாவில் எந்த பேனா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்டில் விடுங்க மற்றவங்களுக்கும் அது பயன்படும் சரிங்களா நான் சொன்னால் மட்டும் பார்த்தாது நீங்களே சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்க இப்போ பேனா செலெக்ஷனை பார்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் சில முக்கியமான கைடன்ஸை கொடுப்போம் எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டைமில் பாலிட்டிக்கும் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் தனியாக சீரியஸ் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் படிக்கலை அதாவது நான் எல்லா டாப்பிக்கையும் படிக்கலை சார் டுவெல்த்து புக்கை நான் படிக்கலை சார் பழைய சமைச்சர் படிக்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் ரெண்டு மூணு முறை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக எல்லா டேட்டாவுமே கிடச்சிரும் நாம் எல்லா பாடத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க சரிங்க நல்லா படிங்க இருக்கிற காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது சரிங்களா சரிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்